தரமான துணிகள் குறைவான விலையில கிடைக்கும் போது நமக்கு எதுக்கு மத்தது? ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. ஃபெஸ்டிவல்னா ஸ்வீட் இல்லாமலா? செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். கேட்க முடியாது. தம்பி சிம்புவை நெஞ்சிலே வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அருமை பிள்ளைகளே, என்னால் முதல்ல உங்களை தான், என்ன நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. மேடையில் இருக்கின்ற அன்பு நண்பர் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய பாரதிராஜா அவர்களே, மற்ற எல்லாரையும் பேர் சொல்ல எல்லா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும், வந்திருக்கின்ற பத்திரிகை தொலைக்காட்சி தோழர்கள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கம். உண்மையிலேயே நான் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கிறதுனால நான் முதல்ல தம்பி சிம்புவை பற்றி சொல்லணும். நண்பர் பாரதி அவர்கள் சொன்ன மாதிரி வெளியில் என்னென்னமோ பேசுகிறாங்க, ரொம்ப அழகாக சொன்னார், அந்த வயசுக்கு ஏற்ற குறும்புத்தனம் இல்லைன்னா அந்த வயசு பையன் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அந்த வயசில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், அதை நாங்கள் ரசிக்கணும், அவ்வளோதான். ஆனால் இன்னமும் சொல்லுவாங்க, அவர் ஷூட்டிங்கு லேட்டாக வருவார், அது வருவார், இது வருவார்னு. அதான் அப்போ சொன்னாலும் பைத்தியக்காரன் தான். இதில் எப்படின்னா, எனக்கு ஒரு டைம் சொல்லுவாங்க, நான் கரெக்டாக டைம் கீப்பப் பண்ணுறேன். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி அவர் இருப்பார் செட்டில். நாங்களும் வேலை முடிச்சு வந்துடுவோம், அவர் அங்கே தான் இருப்பார். அப்படி எங்களுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு பின்னாடி போய்கிட்டே இருந்தார். இந்த படத்து ஷூட்டிங்கில் நான் நேராக பார்த்த உண்மை அது. இந்த டெடிக்கேஷன் அப்படி செட்டுக்குள்ளே வந்துட்டார்னா உள்ளே அவ்வளவு டைரக்டர் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு ஒபீடியன்ட் பாய் அந்த பையன். நல்லா இருக்கணும் தம்பி, ரொம்ப நான் நேராக பார்த்ததுனால. ஏன்னா ஜென்ரேஷன் என்னால் இங்கே இருக்கிறவங்க பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமுறை, அடுத்த தலைமுறை அன்பர் டிஆர் அவர்களின் புதல்வர் ஹீரோ, எங்கள் கங்கை அமரன் அவர், நாங்கள்லாம் ஒரே நேரத்தில் போராடிக்கிட்டு வந்தவங்க. அவருடைய மகன் கங்கை அமரனுடைய சன்னு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவரை பற்றி யாரோ சொன்னாங்க, செட்டில் வந்து ஒரு டைரக்டர் வந்து, நான் என்னமோ பெரிய டைரக்டர் வரலாம், பெரிய டைரக்டர், பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, பெரிய நடிகர்களோட்டம் படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே அவரை நான் தேடிக்கிட்டு இருப்பேன், எங்கேயாவது நின்று அப்படியே பாட்டுக்கு அந்த மானிட்டரை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார். ரொம்ப கூல் டைரக்டர், ரொம்ப கூல். கடைசி கிளைமேக்ஸ் நாங்கள் அந்த ஒரு 1000-2000 பேர் வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணால் நம்மளெலாம் டென்ஷன் ஆகிடுவோம். நம்மளாம் இல்லை, நான்லாம் டென்ஷன் பேர் வழிகிறாங்களா. அங்கே கூட ரொம்ப கூகுலாக வருவார். அவர் வாட்டுக்கு இன்னும் இத்தனை பேரை வச்சுட்டு ஒரு ஜாலியாக, ஒரு ஜாலியான ஆள், ஜாலியான படங்கள் தான் ஆரம்பித்து வந்தார். ஆனால் இந்த படம் வந்து உண்மையிலேயே சிம்பு அவர்கள் ஒரு டைலாக் பேசியிருக்கார் படத்தில், வர்றேன் திரும்பி வர்றேன். சிம்பு உண்மையிலேயே வந்துட்டீங்க சிம்பு. இது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கம்பேக் படம் தான் அது, உண்மையிலேயே. அந்த அளவுக்கு வந்து அடுத்த தயாரிப்பாளர் சொல்லணும்ல, முதலாளி, எங்கள் முதலாளிய மாநாடு, எப்படா நான் கூட நினச்சேன், எப்படா
நம்மளும் இத்தனை படம் பண்ணியிருக்கிறோம். அவரும் கூலாக தான் இருப்பார், ரெண்டு பேரும் டென்ஷனே ஆக மாட்டாங்க. அதெல்லாம் அந்த பியூட்டி. இவ்வளவு பெரிய படத்தை எப்படி நீங்கள் பண்ணீங்க? உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்கல்ல, நன்றி சொன்னீங்கன்ற அந்த ஃபைனான்சருக்கு. உண்மையிலேயே ஏன்னா இன்னைக்கு நிலமும் அப்படி இருக்குது, படம் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அப்படி எல்லாரும் உழைச்சிருக்கிறாங்க. சிம்புவை பற்றி சொன்னோன்னே எனக்கு ஜெயசூர்யா பற்றி, ஐயோ அவர் கதை சொல்லி கேட்டிருக்கேன் நான். ஆனால் நான் நேராக நடித்து நான் படங்கள் பார்த்துருக்கேன், நடித்த படங்கள். ஆனால் இதில் வந்து அவர் ஆன்டி கேரக்டராக இருந்ததுனால எப்போவுமே இந்த ஹீரோங்களோட வில்லன்களுக்கு எப்போவுமே நடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ஈரப்பாலேருந்து பார்த்திங்கன்னா எம்ஆர் ராதா ஹீரோலாம் தூக்கி சாப்பிட்டுருவார். அப்படி இந்த வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அதுக்கு ஒரு எனர்ஜி தனியாக வந்துடும். நான் ஹீரோவை அடிக்கணும் அப்படியும். அதில் வந்து ஜெயசூர்யா ரொம்ப, அது என்னது எல்லாரும் சொல்லுவாங்களே, வந்தால் சுட்டான் போனா ரிப்பீட்டு, வந்தால் சுட்டான் போனா ரிப்பீட்டு, வந்தால் சுட்டான் போனா ரிப்பீட். இந்த நேற்று தெலுங்குல டப்பிங் பேஸ்ட் வந்தாராம், வச்சாடு கால்ச்சாடு செச்சாடு ரிப்பீட், வச்சாடு கால்ச்சாடு செச்சாடு ரிப்பீட். படமே சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா சொல்லலாம். தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ரொம்ப அழகான படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு இயக்குனர். இப்போ காலகட்டங்கள் அப்படி இருக்குது, ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவங்க எடுத்திருக்கிறாங்க. இதில் பல பல இந்த படம் எந்த சிக்கலும் இல்லாமல் வெளியே வரணும்னு திரையுலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இதுக்கு இந்த படம் வெளிவர காரணமாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நான் தாழ்படிந்து அவர்களை நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு படமும் உருவாகும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த கஷ்டத்துக்கு பலன் கொடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஆகவே என்ன நிலைமைகள் அப்படி இருக்குது, ஃபைனான்சர் கிடைக்க மாட்டாங்கன்றாங்க, கஷ்டப்பட்டு வாங்க வேண்டி இருக்குது. அப்படியும் படம் எடுத்துட்டா என்னமோ, இன்னும் அது ஒரு பயம். இப்போது படம் ரிலீஸ் ஆகி போகிற வரைக்கும் என்ன, ஒரு படைப்பாளிக்கு ஒரு சுதந்திரம் அது கூட இல்லை இப்போது, அதுவும் பயமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்க வந்துருக்குறாங்க. ஆகவே அவர்களுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் இதில் டைரக்டர். ஆக்சுவலாக வந்து பாரதி நடிக்க வேண்டிய கேரக்டர்னு நினைக்கிறேன். அது இல்லையா, அவர் என்னோட நடிக்க வேண்டிய இந்த பட்டத்தில் கடைசியாக சொல்லியிருந்தாங்க அவர் நடிக்கிறாருன்னு. கடைசியில் என்ன காரணமோ தெரியல, அவர் நடிக்கலை. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்க. நன்றி, வணக்கம்.